ஹாய் கைஸ், வெல்கம் டு கியூப் கேமிங். என் பேர் யோசனை. இன்றைக்கி நம்ம 3x3 எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது வந்து ஒரு சால்வ்டு கியூப், இது ஒரு அன்சால்வ்டு கியூப். இப்போ இந்த கியூப்பை இப்படி மாற்ற போகிறோம், அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நொட்டேஷன்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ இப்படி, இது ரைட் சைட், ரைட்டை வந்து நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா ஆர், இப்படின்னா ஆர் ப்ரைம். ஓகே, இது வந்து லெஃப்ட் சைடில் கீழே அடிக்கினீங்கன்னா எல், எல் ப்ரைம். இது வந்து அப், யூ, யூ ப்ரைம். இது வந்து டி, டி ப்ரைம். இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எஃப், எஃப் ப்ரைம். பேக் வந்து பி, பி ப்ரைம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நொட்டேஷன்ஸு. இப்போ வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா நம்ம வந்து ப்ளஸ் சேர்த்துட்டு இந்த கலர், இந்த சென்ட்ரு, இந்த சென்ட்ரு, இந்த சென்டரோட மேட்ச் பண்ணணும். அதுதான் இப்போ இப்போ வந்து நான் ஒயிட் எடுத்துக்கிறேன். ஒயிட்டை மேலே வச்சுக்கிட்டு ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒயிட் அண்ட் ஆரஞ்சு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். கீழே கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் டே ரொட்டேட் பண்ணிவிட்டால் கரெக்டாக வந்துடும். ஓகே, கரெக்டாக வந்துச்சு. இப்போ நான் அடுத்த இது போயிடுறேன். இப்போ ப்ளூ, ஒயிட் அண்ட் ப்ளூ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது. இப்போ இதை நான் அப்படியே கீழே வச்சு நம்ம எப்பவுமே ப்ளஸ் போடுறோன்னா இங்கே கரெக்டாக இது கீழே வச்சுக்கு பண்ணணும். இது பாருங்க, இப்போ இது வந்து இந்த இந்த கலர் வந்து சென்டருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஓகே, இப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், டி, ஒரு வாட்டி மாறி காட்டுறேன், டி ஆர், பாருங்க இங்கே வந்துடுச்சு ஆர், எஃப் ப்ரைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுருந்தீங்க. ஸோ அதனால் ஆர் ப்ரைம் போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்துடும். ஓகே, இப்போ அடுத்த இது போனோம். இப்போ ஒயிட் அண்ட் பிங்க், பிங்க் எங்கே இருக்குது பார்ப்போம். இந்த ஒர்க்கு இங்கே இருக்குது. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு கீழே இதுக்கு கீழே வர வச்சுருங்க. பாருங்கள், இப்போ இது வர வச்சிட்டேன். இப்போ வந்து இந்த கலர் வந்து கரெக்டாக சென்டரோட மேட்ச் ஆகுது. ஸோ நான் இதை கரெக்டாக இப்படியே சுற்றுவேன். ஓகே, இப்போ க்ரீன், க்ரீன் மட்டும்தான் என்ன பண்ணலை. ஸோ ஒயிட் அண்ட் க்ரீன் கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த பட் உல்டாக இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபார்முலா போடணும். டி ஆர் எஃப் ப்ரைம், ஆர் ப்ரைம் போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக எல்லா சைடும் கரெக்டாக வந்துச்சு, ப்ளஸ்ஸும் சேர்ந்துருச்சு. இப்போ கார்னர்ஸ் எப்படி போகிறேன்னு பார்ப்போம். இப்போ ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளூ, பிங்க் அண்ட் ஒயிட், இப்போ இது எங்கே இருக்குது? கரெக்டாக கீழே இருக்குது. நீங்கள் வந்து இந்த பீஸ் எங்கே இருக்கணும்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இது ரெண்டுத்துக்கும் மிடில் வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இங்கே மேட்ச் ஆயிரும். ஆர் ப்ரைம், டி ப்ரைம், ஆர், டி. ஓகே, ஃபார்முலா போட்டிங்கன்னா வந்துடும். அடுத்து பிங்க், க்ரீன், ஒயிட், அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது, இல்லை இங்கே, இங்கே இருக்குது. இப்போ நம்ம இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு போய் இந்த கார்னர் கரெக்டாக இங்கே மிடில் வச்சுட்டு ஃபார்முலா போட போகிறோம். ஆர் ப்ரைம், டி ப்ரைம், ஆர், டி வந்துடுச்சு. இப்போ அடுத்து க்ரீன், ஆரஞ்ச், ஒயிட், அது எங்கே இருக்குது? கரெக்டாக கீழே இருக்குது. இப்போ நம்ம போகலாம். ஆர் ப்ரைம், டி ப்ரைம், ஆர், டி வரல, அது போகலாம். ஆர் ப்ரைம், டி ப்ரைம், ஆர், டி, ஆர் ப்ரைம், டி ப்ரைம்,
ஆர் டி ஒட்டும். இப்போ இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு எல்லா சைடும் மேட்ச் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஒரு மெத்தட் இருக்குது, நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கார்னர் வந்து ஒரு சிம்பிள் மெத்தட், ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் வந்து இந்த மேலே இந்த பீஸ் வந்து வச்சிட்டீங்க, இந்த மேலே வர பீஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி இருந்தால் ஆர் ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டின்னு போட்டால் ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் இப்படி சீக்கிரமாக போகிறதுக்கு பாருங்கள் இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். டி ப்ரைம் ஆர் ப்ரைம் டி ஆர் இதை போட்டுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வந்துச்சு பார்த்தீங்களா. மறுபடி காட்டுறேன் அந்த ஃபார்முலாவை பண்ணேன் பாருங்கள். டி ப்ரைம் ஆர் ப்ரைம் டி ஆர் போட்டிங்கன்னா வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் சால்வ் ஆச்சு. உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த மாதிரி டி இருக்கும், இந்த லேயர் பார்க்காதீங்க, செகண்ட் லேயர் வரைக்கும் பாருங்கள் டி எல்லா எல்லா சைட்லேயும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன க்யூப் அப்டேட் ஃபுல்டாக போட்டுருங்க. இப்போ இப்படி இருக்குது, ஒயிட்டுக்கு ஆப்போசிட் எல்லோ. ஸோ எல்லோ இருக்க எஜி பீஸ் மட்டும் எடுக்காதீங்க. ஓகே, எல்லா மற்ற கலர் எடுங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு கலர் இருக்குது, ஆரஞ்சு ப்ளூ. ஓகே, இப்போ ஆரஞ்சு ஸ்ட்ரைட்டாக சென்ட் இந்த கலரு ஸ்ட்ரைட் எந்த சென்ட் இருக்கோ அங்கே வச்சிடணும். இப்போ ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ ப்ளூ எந்த சைட் போகணும், இந்த சைடு இல்லை, ஆ ரைட் சைட் போகணும். இப்போ அதுக்குனா ரைட் சைட் ஃபார்முலா போடணும். இப்போ பாருங்கள் பாருங்கள் யூ பார் மைடி பாட்டேன் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் F ப்ரைம் UF போட்டுட்டிங்கன்னா வந்துருச்சா. ஓகே, இப்போ அடுத்தது போகலாம். அடுத்த இது எங்கே இருக்குது, ஓகே இதோ இது இருக்குது. இப்போ க்ரீன் இருக்குது, ஸோ க்ரீன் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, இப்போ வந்து பிங்க் வந்து லெஃப்ட் சைட் போகணும். இப்போ போட்ட ஃபார்முலாவே ஆப்போசிட் சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்க யூ ப்ரைம் யூ ப்ரைம் எல் ப்ரைம் U, L, U, F, U ப்ரைம் F ப்ரைம் பார்த்திங்களா வந்துருச்சு. இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம். இதோ இருக்குது பிங்க் ப்ளூ இருக்குது. ஸோ பிங்க்னு நான் எடுத்துகிட்டு போய் வச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ ப்ளூ லெஃப்ட் சைட் போகணும். இப்போ அதே ஃபார்முலா தான் போகணும். இப்போ போட்டாலும் அந்த ஃபார்முலா போட போகிறோம். U ப்ரைம் L ப்ரைம் U L, U, F, U ப்ரைம் F ப்ரைம் போட்டுட்டிங்களா வந்துருச்சு. இப்போ எல்லா சைடும் லோ ஒரு சைடு இருக்குது. ஓகே, இப்போ ஆரஞ்சு கரெக்டாக இருக்குது, க்ரீன் வந்து லெஃப்ட் சைட் போகணும். இப்போ நம்ம பண்ண ஃபார்ம் அதே தான் போடணும். U ப்ரைம் L ப்ரைம் U, L, U, F, யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் போட்டாச்சு. இப்போ எல்லா சைடும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் லேயர் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் லேயர் போகலாம். மேலே இப்போ டாப்பில் உங்களுக்கு எல்லோ இருக்குது, இந்த எல்லோவில் ப்ளஸ் பண்ணணும். இப்போ அது பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு டாட் மட்டும் இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு லைன் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு ப்ளஸ்ஸே வந்துச்சு. ப்ளஸ்ஸே வந்துச்சுன்னா இந்த இந்த இது இந்த ஸ்டெப் பண்ணாதீங்க. இல்லைன்னா இப்போ இந்த லைனு இந்த புல் இந்த டாட்டு இல்லை இந்த மாதிரி எல் வந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். இப்போ ஒரு டாட் மட்டும் வந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா போடுங்க பாருங்கள். எதாவது ஒரு இந்த ஒரு டாட் வச்சுன்னா எதனா ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல் வந்துச்சுன்னா இப்படி வச்சுக்கிட்டு நான் எப்படி வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எஃப் ஆர் யு ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பாருங்கள். இப்போ இப்படி இருந்தது ஒரு லைன் வந்துச்சு. இப்போ இந்த லைனை ஹரிசாண்டலாக வச்சுட்டு மறுபடியும் இதே ஃபார்முலா பண்ணணும் பாருங்கள். எஃப் ஆர் யு யு ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் போட்டுட்டோமா. இப்போ வந்து ப்ளஸ் வந்துச்சு, அதுதான் இப்போ வந்து டாட் இருந்தால் எந்த சைடு வச்சு பண்ணாலும்
இந்த ஃபார்முலா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எல் வரும். எல் வரும்போது இப்படி மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் வரும். அது வந்து ஹரிசான்டலாக வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் வந்துடும். ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த சென்டர் பீஸோட ஜாயின் பண்ண போகிறோம். எதுன்னு பார்க்கலாம். இப்போ சும்மா இப்படி தள்ளுங்க, ஏதாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆகுதா, இல்லை மைனியும் தள்ளுங்க, ஏதாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆகுதா, இங்கே மேட்ச் ஆகிருக்கு, வேறு எங்கேயும் இல்லை, மைனியும் தள்ளுங்க, இங்கே மேட்ச் ஆகிருக்கு, இங்கே மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஜாயின்ட் இடத்துல ரெண்டு சைடும் மேட்ச் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று ரெண்டு ஒரு ஜாயின்ட் இடத்துல இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஜாயின் ஆகும். ஸோ ஒன்று வந்து ரைட் சைடில் வச்சுக்கிட்டு ஒன்று பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடி வச்சுட்டு இந்த ஃபார்முலா போடுங்க. ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூயூ ஆர் ப்ரைம் போட்டுட்டிங்கன்னா இப்படி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லா சைடும் வந்துடும். சப்போஸ் சில பேருக்கு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ஸ்லாம் வரணும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று வந்து உங்கள் ஃப்ரண்ட்லேயும் ஒன்று வந்து உங்கள் பேக் சைட்லேயும் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா ஜாயிண்ட் சைடில் வந்துடும். இதோ இப்போ இந்த மாதிரி டபுள் சைடில் வந்துடும். அப்புறமா நீங்கள் வந்து ஒன்று ரைட் சைட்லேயும் ஒன்று பேக் சைட்லேயும் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா எல்லா சைடும் வந்துடும். இப்போ வந்து நம்ம கார்னர் சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படி பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ ஏதாவது ஒரு சைடில் கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எப்படின்னா, இப்போ ப்ளூ ஆரஞ்ச் எல்லோ, இப்போ இந்த பீஸ் இப்போ இங்கே வந்து ப்ளூ ஆரஞ்ச் எல்லோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக மாறி இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கரெக்டான பொசிஷன் வேணும். இப்போ அதுதான் கொண்டு வர போகிறோம். இப்போ எந்த இடத்துல இப்போ எனக்கு வரல, இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இந்த ஃபார்மில் போடுவோம். யூ ஆர் யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எல் போட்டுட்டிங்கன்னா ஏதோ ஒரு சைடு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துருக்கு, இது வந்து கரெக்டாக மேட்சே ஆயிடுச்சு எனக்கு. வேறு எந்த சைடு வந்திருக்கா, இல்லை இல்லை, ஓகே ஒரு சைடு தான் வந்திருக்கு. ஸோ உங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வந்து டாப் ரைட்டில் வச்சுக்கோங்க. ரைட்டில் வச்சுக்கிட்டு இதே ஃபார்ம்லேயே போடுங்க. யூ ஆர் யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எல். இப்போ பாருங்கள், எதை கண்டி ஏதாவது சைடில் சால்வ் ஆகணும். இதோ இங்கே எனக்கு சால்வ் ஆகிடுச்சு, இங்கே சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து இது எதுவும் கரெக்டான பொசிஷனில் இருக்குது பாருங்கள். பிங்க் வந்து இங்கே வரணும், ப்ளூ இங்கே வரணும், எல்லோ இங்கே வரணும், கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இப்போ ஆரஞ்சு இங்கே, க்ரீன் இங்கே, எல்லோ இங்கே, கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கார்னர் பீஸ் போடுவோம்ல, அந்த ஃபார்முலா போட்டால் நம்மளுக்கு சால்வ் ஆகிடும் பாருங்கள். ஆர் ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி. ஓகே இப்போ எனக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் க்யூபே திருப்பாதீங்க. ஓகே இந்த டாப் லேயர் மட்டும் இருந்தால் அதை வந்து டாப் ரைட்டுக்கு எந்த பீஸ் வந்து நீங்கள் பண்ணுமோ டாப் ரைட்டுக்கு இப்படி திருப்பியே எடுத்து வந்துடுங்க. இப்போ இங்கே இருந்துச்சு. இப்போ அந்த ஃபார்முலா போகணும். ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி பார்த்தீங்களா, சால்வ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது. 3×3. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் க்யூப் கேமிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.